ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்குது எலக்ட்ரிக் தமிழா சேனல். நான் உங்கள் கிஷோர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, சரியாக காற்று வரல. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்பீடும் ஃபுல்லாக ஃபைவ்ல தான் வச்சுருக்கேன், அப்போவும் காற்று சரியாக வரல. இது மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டில் இருக்கா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், நீங்களே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஸ்டூலோ பெஞ்சோ இல்லை பேரலோ போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபேனு சீலிங்கில் இருக்கும்போது நம்ம கண்டன்சர் மாற்ற போகிறோம். அது மாதிரி மாற்றணுன்னா ஸ்டூலோ பெஞ்சோ போட்டால் தான் எட்டோம். அதுக்காக தான் இது மாதிரி போட்டுக்கிறது. இப்போது பெஞ்ச் போட்டுட்டு நான் மேலே ஏறுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த ஃபேன் கப்பை மேலுக்கு தள்ளிக்கலாம், அப்போ தான் கண்டன்சர் மாற்ற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேன் கப்பில் ரெண்டு டைப் போகிறோம். ஒன்று ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க, ஒன்று அப்படியே டைட் ஆகிருக்கும். இப்போது மேலுக்கு எடுத்தாச்சு. இப்போது கண்டன்சரை நம்ம டெஸ்டர் மூலியமாக ஈஸியாக டைட் பண்ணிடலாம். ஆனால் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களுக்கு புரியாது. அதனால் மட்டும்தான் நான் கீழே இருக்க வச்சு காட்டுறேன். பாருங்கள், புரியணுன்றதுக்காக தான் இது மாதிரி ஃபேனை கீழே இறக்கி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இது மாதிரி ஃபேனை கீழே இறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சீலிங்கில் இருக்கும்போதே இந்த கண்டன்சரை மாற்றிக்கலாம். கண்டன்சர் வீக் ஆனதுனால மட்டும்தான் இந்த ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுச்சு. இப்போது இந்த கண்டன்சரை நம்ம மாற்றிடலாம். நம்ம கண்டன்சர் மாற்றுறதுக்காக புது கண்டன்சர் வாங்கி வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், இது 50A AZ கண்டன்சர். இது பாருங்கள், இந்த டோட்டலாக கொடுத்துருக்கு எல்லாமே. நீங்கள் ஃபேன் கண்டன்சர்னு சொல்லி கேட்டாவே போதும், கடையில் கொடுப்பாங்க. இப்போது பழைய கண்டன்சர் பார்த்துக்கோங்க. பழைய கண்டன்சர் வயரிங்கில் ரெண்டு எல்லோ வயர் வந்திருக்கு. கண்டன்சர்லேருந்து ஒரு எல்லோ வயரை சென்டரில் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பாயிண்ட்டை மேலே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எப்படி கண்டன்சர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம புது கண்டன்சர் கனெக்ஷன் கொடுத்தாவே போதும். நம்ம பெருசாக கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், இப்போது ஆல்ரெடி கண்டன்சரில் கூட ஸ்லீவ் சீவி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முனையில். அதனால் நம்மளுக்கு கட்டுற கூட தேவைப்படாது. ஒருவேளை ஸ்லீவ் சீவி கொடுக்காவட்டி மட்டும்தான் நம்ம கட்டுற வச்சு ஸ்லீவ் சீவிக்கணும். இப்போது ஸ்லீவ் சீவ வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இதை சேஞ்ச் பண்ண ஓன்லி ஒரு டெஸ்டர் இருந்தால் மட்டுமே போதும். இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதை காட்டுறேன். இப்போது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் தான் நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு கண்டன்சர் டெர்மினல கழட்டுறேன். இருக்கு பாருங்க, இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு பாத்தீங்களா, மூணு ஸ்க்ரூ. இதுல மேல இருக்கிற ஸ்க்ரூ கழட்டுறேன். அது கழட்ட டெஸ்டர் இருந்தாவே போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு டெர்மினல கழட்டியாச்சு. அந்த டெர்மினல் பதில இப்போ புது கண்டன்சரோட டெர்மினல சேர்த்து டைட் பண்றேன். பாருங்க, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே பாயிண்டில் இந்த புது கண்டன்சரோட ஒரு வயரை வச்சு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணுங்கள், லூஸ் இல்லாமல். இப்போது பழைய கண்டன்சரில் இருக்கிற இன்னொரு வயர் எடுத்துக்கிறேன், அது சென்டரில் இருக்குது. அதை அந்த நெட்டை நான் லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, இப்போது அந்த வயர் கழட்டியாச்சு, கண்டன்சரும் எடுத்தாச்சு. இப்போது புது கண்டன்சரோட வயரை டைட் பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போது சென்டரில் கொடுத்து டைட் பண்ணுறேன். நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த புது கண்டன்சரை, ஆல்ரெடி பழைய கண்டன்சர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த இதில் ஃபிட் பண்ணிடுங்க நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், நம்மளே நம்ம வீட்டில் ஈஸியாக இது மாதிரி கண்டன்சரை ஃபிட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஃபேனை நான் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, நம்ம ஃபேனோட ரெண்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ஸ்க்ரூ, இது எதுக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம சுவிட்சிலேருந்து வர ஃபேஸையும் நியூட்ரல்லையும் இதில் கொடுக்கணும் ரெண்டுத்துலேயும். இதை எப்படி வேணால் மாற்றி கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பக்கம் இருக்கிற மூணு டெர்மினல் மட்டும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுத்துருங்க, அதுதான் முக்கியம். இதை மாற்றி கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஃபேனை சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. சீலிங்கில் இருக்கும்போதே ஃபேன் கலன்சரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஃபேன் ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே ஈஸியாக எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம், பாருங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.